हाय फ्रेंड्स वेलकम टू साय सिवन लाइफस्टाइल இன்னைக்கு வந்து எனக்குள் வந்த சாய்நாதா அப்படினு சொல்லிட்டு அந்த தலைப்புல தான் வந்து நான் உங்களை பேச போறேன் பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி பாபாவை சோதித்த நான் அப்படினு சொல்லிட்டு ரெண்டு வீடியோ போஸ்ட் பண்ணிருக்கேன் அந்த ரெண்டு வீடியோ பாத்தீங்கன்னா மட்டும்தான் இந்த வீடியோல நான் என்ன பேசுறேங்கிறது உங்களுக்கு புரியும் புதுசா பாக்குறவங்க அந்த ரெண்டு வீடியோ பார்த்துட்டு அதுக்கு அப்புறமா இந்த வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும் இப்போ வந்து ஒரு வருஷம் கழிச்சு எங்க அண்ணா வந்து என்கூட பேசினா அது வந்து எப்படி நடந்தது அப்படினு சொல்லி நான் உங்களுக்கு அடுத்த வீடியோல சொல்றேன் அப்படினு சொல்லி சொல்லி இருந்தேன் அதுக்கு முன்னாடி வந்து நான் உங்ககிட்ட ஒன்னு சொல்லணும்னு நினைக்கிறேன் பாத்தீங்கன்னா நான் இந்த வீட்டுக்கு வரும்போது பாபாவை எடுத்து வீசிட்டு வந்துட்ட அப்படினு சொல்லி சொல்லி இருந்தேன் அதுல வந்து பாபா நான் வந்து அவரை கும்பிடாததுக்கு முன்னாடியே என் வாழ்க்கையில வந்து எனக்கு ஒரு மிராக்கிள் செஞ்சிருக்காரு அது என்னன்னு பாத்தீங்கன்னா நான் வந்து பாபாவை கும்பிடாததுக்கு முன்னாடியே நான் வந்து இந்த வீட்டுக்கு பிப்ரவரி மாசம் வந்து நான் குடி வந்தேன் பிப்ரவரி மாசம் நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க பிப்ரவரி மாசம் நான் வந்து குடி வந்திருக்கேன் அக்டோபர்ல பாபா என் வீட்டுக்கு வந்தாரு பிப்ரவரியில வந்து அக்டோபருக்கு 4-5 மாசம் இடையில கேப் இருக்கு அதுக்குள்ள வந்து நம்ம ஒரு புது வீட்டுக்கு போறோம் அப்படினா நமக்கு வேண்டாத பொருள் எல்லாம் எடுத்து நம்ம வீசிப்போம் நமக்கு எந்தெந்த பொருள் எங்கெங்க வச்சு செட்டில் பண்ணனும் அப்படினு சொல்லிட்டு எல்லாமே நம்ம செட்டில் பண்ணி எல்லாமே ஓர்சல் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா என்னோட பெரிய பையனோட பர்த்டே பாத்தீங்கன்னா அக்டோபர் மாசம் வருது அக்டோபர் மாசம் அவன் பர்த்டேக்கு அவனோட ஃப்ரெண்ட் வந்து எனக்கு இந்த பாபாவை வந்து என் பையனுக்கு வந்து கிஃப்டா கொடுத்திருந்தாங்க அதுதான் இந்த பாபா நான் எந்த பாபாவை வந்து வேண்டான்னு சொல்லி வீசிட்டு வந்தனோ அதே பாபா தான் இது இதே மாதிரியான ஒரே இதே கலர் இதே சைஸ் இதே சேம் இதே தான் இதே மாதிரி பாபா தான் ஹவுஸ் ஓனர் அம்மா வந்து எனக்கு வாங்கி கொடுத்தாங்க அதேதா வந்து நான் வேண்டான்னு சொல்லிட்டு தூக்கி வீசிட்டு வந்தேன் ஆனா அதே பாபா வந்து என் வீட்டுக்கு நான் இந்த வீட்டு குடி வந்து 7வது மாசம் என் வீட்டுக்கு திரும்பவும் வந்துட்டாரு இந்த பாபா தாங்க அதே என்னோட ஃப்ரெண்ட் ராணின்னு ஒருத்தி இருக்கு அவளுக்கும் எனக்கும் தான் அந்த அம்மா வந்து ஒரே மாதிரியான பாபா வாங்கி கொடுத்தாங்க அவ இந்த வீடியோ பார்த்தா அவளுக்கு கண்டிப்பா தெரியும் இந்த பாபா தான் எங்க ரெண்டு பேருக்கு ஒரே மாதிரி வாங்கி கொடுத்தாங்க நான் பாபாவை கும்பிடாததுக்கு முன்னாடியே நீ என்ன தூக்கி வீசிடுவியா நான் மறுபடியும் உன் வீட்டுக்கு வர பாருன்னு சொல்லி இந்த பாபா என் வீட்டுக்கு வந்திருக்காரு இந்த பாபா வந்து கூட நான் கொஞ்ச நாள் இவரை வந்து நான் சாமி கும்பிடாம தான் இருந்தேன் நான் பாபாவை சாமி கும்பிட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நான் இவரை நல்லபடியா கும்பிட்டு அபிஷேகம் எல்லாம் பண்ணி இவருக்கு தான் நான் பூஜை பண்ணிட்டு இருக்கேன் இது வரைக்கும் பாத்தீங்கன்னா நான் காசு கொடுத்து பாபா செலை வாங்கினதே கிடையாது போட்டோ கூட வாங்கியிருக்கேன் ஆனா வந்து பாபாவோட செலை வந்து நான் இது வரைக்கும் காசு கொடுத்து வாங்கினது கிடையாது எனக்கு ஆசை இருக்கு பாபாவோட செலை வந்து காசு கொடுத்து வாங்கணும் அப்படின்னு சொல்லி நல்லா பெரிய சிலையா ஒரு 2 அடிக்கு வாங்கி நான் வீட்டுல நல்லபடியா வச்சு பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆசைப்படுறேன் இப்ப வந்து எங்க அண்ணா வந்து எப்படி என் கூட பேச வச்சாரு அப்படின்னு சொல்லி நம்ம பாக்கலாம் பாருங்க என்னோட பாபாவை குளிக்க வச்சுட்டு வந்துட்டேன் இன்னைக்கு நான் அவருக்கு அபிஷேகம் பண்ணல சும்மா குளிக்க வச்சு தொடச்சு எடுத்துட்டு வந்திருக்கேன் இப்ப நம்ம அவருக்கு ஒரு டிரெஸ் போட்டுடலாம் பாத்தீங்கன்னா நான் பாபா எங்க அண்ணா விசிட்டுக்கு போனேன் பாபா வந்து எங்க அண்ணா கூட பேசணுங்கிறதுக்காக வந்துட்டு நான் ஒரு வருஷம் பாபாவுக்கு விரதம் இருந்து போனேன் 3 தடவை அவர் எனக்கு வந்து பேசுறதுக்கான வாய்ப்பு வந்து ஏற்படுத்தி கொடுத்தாரு ஆனா நாங்க பேசிக்கல அது முடிஞ்சு ஒரு வருஷம் ஆயிடுச்சு ஒரு வருஷமா வந்துட்டு நான் பாபா கோயிலுக்கும் போகல அவரையும் வந்து நான் மறுபடியும் அவர்கிட்ட கேட்டுக்கல பாபா கிட்டயும் நான் கேட்கல நான் பாபா கோயிலுக்கும் அதுக்கப்புறம் போகவே இல்லை ஒரு வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா எனக்கு வந்து டெய்லரிங் கடை வைக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசை இந்த பக்கத்துல வந்துட்டு ஒரு டெய்லரிங் கடை வந்து ஒரு கடை வந்து கட்டி கொடுத்த சேல்ஸ்க்கு இருந்துச்சு வாடகைக்கு நான் அதுல வந்து கடை வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்க வீட்டுக்காரர்கிட்ட வந்து நான் கேட்டிருந்தேன் ஒரு வருஷமா அந்த கடை எனக்கு என்ன வாடகைக்கு வேணும் அப்படின்னு சொல்லி எடுத்து கொடுங்க நான் டெய்லரிங் கடை வைக்கணும் அப்படின்னு சொல்லி எங்க வீட்டுக்காரர் வந்து நான் ரொம்ப தொந்தரவு பண்ணிட்டு இருந்தேன் அவர் வந்து செய்யவே கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு அதனால வந்து எனக்கு ரொம்ப எனக்கு எங்க வீட்டுக்காருக்கு வந்து சண்டையே வந்துருச்சு அவர் வந்து என்னோட நல்லதுக்காக தான் வந்து சொன்னாரு அத நானா புடிவாதமா இல்ல எனக்கு கடை வைக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப புடிவாதம் பண்ணி எனக்கு எங்க வீட்டுக்காருக்கு சண்டையே வந்துச்சு எப்பவுமே என்னை அந்த அளவுக்கு திட்டுனது இல்ல அன்னைக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப என்னை வந்து திட்டாரு
ரொம்ப அதனால இதுநாள் வரைக்கும் அந்த மாதிரி எனக்கு திட்டினது இல்ல. அந்த மாதிரி ரொம்ப திட்டினோன்னு எனக்கு ரொம்ப மனசுக்கு ரொம்ப ரொம்ப வேதனையாயிருச்சு. ஆனா அவர் வந்து நல்லதுக்கு சொன்னாரு அப்படிங்கறத வந்து அப்போதைக்கு என்னால வந்து புரிஞ்சுக்க முடியல. என்னோட புடிவாதம் தான் வந்து எனக்கு பெருசா இருந்துச்சு. அடுத்த நாள் பாத்தீங்கன்னா புதன்கிழமை நைட்டு எனக்கும் அவருக்கும் சரியான சண்டை. காலையிலயும் அவர் என்னை ரொம்ப திட்டிட்டு வேலைக்கு போயிட்டாரு. அப்ப பாத்தீங்கன்னா சரி, எனக்கு ரொம்ப மனசுக்கு அவ்வளவு ஒரு வேதனையா இருந்தது. நம்ம யார்கிட்ட சொல்லி அழுகிறது, இது நாள் வரைக்கும் இந்த மாதிரி பேசல, இந்த மாதிரி பேசிட்டாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப மனசுக்கு கஷ்டமா இருந்துச்சு. அப்ப பாத்தீங்கன்னா சரி, இன்னைக்கு வியாழக்கிழமை நம்ம வந்து பாபா கோயிலுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு டைம் பாத்தீங்கன்னா அப்ப 11:00. பாபா கோயில வந்து 12 மணிக்கு பூஜை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு நான் வந்து குளிச்சுட்டு பாபா கோயிலுக்கு சரி போலாம் அப்படின்னு சொல்லிட்டு குளிச்சுட்டு பாபா கோயிலுக்கு போனேன். உண்மையாவே சொல்ல போனோம்னா வந்து பாத்தீங்கன்னா சாகக்கூடிய செத்துடலாம் அப்படிங்கிற ஒரு நிலைமையிலதான் என் மனசு அப்ப இருந்துச்சு. நம்ம எதுக்காக இப்படி எல்லாம் திட்டு வாங்கிட்டு இருக்கணும், நம்ம ஏதாவது செத்துடலாம் அப்படிங்கிற ஒரு நிலைமை, அது எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. அந்த அளவுக்கு ஒரு வேதனையா இருந்தது. சரி நம்ம கோயிலுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கோயிலுக்கு போனேன். பாத்தீங்கன்னா கரெக்டா நான் போறக்கும் கோயில பூஜை ஸ்டார்ட் பண்றதுக்கும் சரியா இருந்துச்சு. அங்க வந்து அரை மணி நேரம் பாபா காரத்தி பாட்டெல்லாம் பாடி அரை மணி நேரம் வந்து பூஜை நடக்கும். அரை மணி நேரம் அந்த கோயில் அவ்வளவு கூட்டமா இருக்கு. அரை மணி நேரம் நான் அங்க உட்கார்ந்துருக்கேன். பாத்தீங்கன்னா நான் பாபா கிட்ட எதுவுமே வேண்டல, நான் கம்மன உட்கார மட்டும்தான் செஞ்சிருக்கேன். என் கண்ணுல இருந்து பல 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 பலன்னு தண்ணி மட்டும்தான் வருதுங்க, தண்ணி மட்டும்தான் என் கண்ணில இருந்து வருது. ஏ பாபா, நான் உனக்காக விரதம் இருந்து நான் வந்து எங்க அண்ணா என் கூட பேசணும் அப்படின்னு சொல்லி நான் விரதம் இருந்து உன் சன்னதிக்கு வந்தேன். நீ வந்து எனக்கு எதுவுமே செய்யல. இது வரைக்கும் எங்க அண்ணா வந்து என் கூட பேசல. எங்க வீட்டுக்கார் ஒரு நாள் கூட என்னை இந்த மாதிரி திட்டினதில்லை. அவரும் இந்த அளவுக்கு என்னை வந்து திட்டாரு. ஏன் இப்படி எல்லாம் என்னை சோதிக்கிற அப்படின்னு சொல்லி என்னென்னமோ என் மனசுக்குள்ள என்னென்னமோ எண்ணமெல்லாம் ஓடுதுங்க. அது எப்படி சொல்றதுன்னு கூட தெரியல. கண்ணா அப்படின்னா என் மனசுக்குள்ள என்னென்னமோ ஓடுது. பாபாவோட ஃபேஸை மட்டும்தான் நான் கோயில பாத்துட்டு உட்காந்துருக்கேன். எல்லாரும் பாட்டு பாடிட்டு சாமி கும்பிட்டு இருக்காங்க. ஆனா என்னால வந்து எதுவுமே அங்க புரியல. பாபாவோட ஃபேஸ் மட்டும்தான் நான் பாத்துக்கிட்டு இருக்கேன். என் கண்ணுல இருந்து தண்ணி மட்டும் கொட கொட கொடன்னு வந்துகிட்டு இருக்கு. அத்தனை பேர் இருக்காங்களே, அவங்க முன்னாடி நம்ம அழுகக்கூடாது அப்படிங்கிற எண்ணமெல்லாம் எனக்கு அந்த நேரம் வந்து தோணவே கிடையாது. என் கண்ணுல இருந்து அவ்வளவு தண்ணி வருது. நான் பாபா ஃபேஸ் மட்டும்தான் பாத்துக்கிட்டு இருக்கேன். என் மனசுல ஏகப்பட்ட எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்கு. கண்ணுல தண்ணி வந்துகிட்டே இருக்கு. பாபா ஃபேஸ நான் பாத்துக்கிட்டே இருக்கேன். அப்ப பாத்தீங்கன்னா நான் பூஜை எல்லாம் முடிஞ்சிச்சு. நான் வீட்டுக்கு திரும்பி வரேன். நான் கோயிலுக்கு போகும்போது என்னோட மனசு எந்த அளவுக்கு ஒரு குழப்பமாவும் ஒரு விரக்தியாவும் இருந்ததோ, அந்த கோயிலை விட்டு நான் திரும்பி வரும்போது பாத்தீங்கன்னா அந்த எண்ணமே எனக்கு இல்லைங்க. என் மனசு வந்து ஒரு ரிலாக்ஸ் ஆன மாதிரி இருந்துச்சு. நான் நார்மலா ஆயிட்டேன். அது எப்படி சொல்றேன்னு தெரியல. அந்த அனுபவம் வந்து பாத்தீங்கன்னா அவங்கவுங்களுக்கு வரும்போது தான் அந்த ஃபீலிங்ஸ் புரியும். அந்த மாதிரி சரி நான் சாமி கும்பிட்டு வந்துட்டேன் வீட்டுக்கு வந்து நான் நார்மல் ஆயிட்டேன். எப்பவும் போல நான் இருந்தேன். அன்னைக்கு நைட்டு 8 மணி இருக்கும். கரெக்டா 8 மணி என் போனுக்கு ஒரு போன் வந்துச்சு. பாத்தீங்கன்னா எங்க அண்ணா எனக்கு கால் பண்ணிருந்தான். எங்க அண்ணா கால் பண்ணோன்னு எனக்கு எப்படி சொல்றேன்னு தெரியல. அந்த நேரம் என்னோட போன் நம்பர் இது அவனுக்கு வந்து தெரியவே தெரியாது. எங்க அண்ணாவோட போன் நம்பர் என்ன அப்படிங்கறது எனக்கு தெரியும். ஆனா எங்க அண்ணாக்கு வந்து என்னோட போன் நம்பர் கூட தெரியாது. ஆனா அவனோட நம்பர்ல இருந்து எனக்கு கால் வந்துச்சு. எனக்குன்னா அவ்வளோ ஒரு சந்தோஷம், எங்க அண்ணா நம்பர்ல இருந்து எனக்கு கால் வருதே அப்படின்னு சொல்லிட்டு எப்படி அந்த ஆனந்தத்தை வந்து வெளிப்படுத்திக்கிறது கூட தெரியல. ஃபர்ஸ்ட் டைம் கால் பண்ண நான் அட்டன் பண்ணவே இல்லை. கட் பண்ணவும் இல்லை, ஃபுல்லா ரிங்காய் கட் ஆயிடுச்சு. அப்புறம் பாத்தீங்கன்னா ரெண்டாவது டைமும் ஃபர்ஸ்ட் டைம் போன் வந்து ஃபுல்லா ரிங்காய் கட் ஆயிடுச்சு. நான் போன் அட்டன் பண்ணவே இல்லை. என் பையன் இருந்துட்டு மாமா போன் பண்றாங்க, எடுமா அப்படின்னு சொல்றான். சரி மாமாவா இருந்தா திருப்பி கூப்பிடட்டும்டா, நம்ம அப்புறமா எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட சொல்லிட்டேன் நான்.
அப்புறம் பாத்தீங்கன்னா மறுபடியும் ஃபோன் வந்து ரிங் ஆச்சு. கோகுல் வந்து ஃபோனை அட்டன் பண்ணிட்டு ஹலோ ஹலோ அப்படின்னா, அப்புறம் வந்து ஹலோன்னு சொல்லிட்டு என் கையில வந்து அவன் போனை கொடுத்துட்டான். நான் தான் வாங்கி ஹலோ அப்படின்னு சொன்னேன். ஹலோ கவிதா இருக்காங்களா, கவிதா இருக்காங்களா அப்படின்னு சொல்லி எங்க அண்ணா கேட்டான். இருக்காங்க, நீங்க யாருங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். நான் வந்து அவங்க அண்ணா பேசுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னான். ரொம்ப ரொம்ப 12 வருஷம் ஆச்சுங்க எங்க அண்ணாவா வாயிலிருந்து அந்த வார்த்தையை கேக்கிறதுக்கு. 12 வருஷம் ஆயிடுச்சு. 12 வருஷத்துக்கு அப்புறம் அந்த வார்த்தையை கேட்கும் போது மனசுக்குள்ள அந்த ஏற்பட்ட அந்த சந்தோஷம் இருக்கே, அது வந்து ஒவ்வொரு தங்கச்சி வந்து அண்ணனோட பாசத்துக்காக ஏங்குறவங்களுக்கு மட்டும்தாங்க அந்த ஃபீலிங் புரியும். அந்த வார்த்தையை கேட்டு 12 வருஷம் ஆச்சு. அதுக்கப்புறம் நான் தான் அண்ணா கவிதா பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வந்து பேசிக்கிட்டோம். அன்னைக்கு நாங்க பேச ஆரம்பிச்சோங்க. இது நாள் வரைக்கும் நாங்க வந்து பேசிட்டு தான் இருக்கோம், போயிட்டு வந்துட்டு தான் இருக்கோம். அதான் ஃபர்ஸ்ட் டைம் பாபா எனக்கு வந்து மனசார நான் வந்து எனக்கு மிராக்கிள் பண்ணது. நான் வந்து அன்னைக்குதான் போய் பாபா கிட்ட மன்றாடி அழுதுட்டு வந்தேன். எதுவுமே பேசாம மௌனமா உட்காந்து நான் கண்ணீர் விட்டுட்டு வந்தேன். அன்னைக்கு நைட்டே பாத்தீங்கன்னா எங்க அண்ணா எனக்கு கால் பண்ணி பேசினா, எனக்கு அவ்வளவு ஒரு சந்தோஷங்க. அடுத்த நாள் வந்து பாத்தீங்கன்னா பக்கத்து வீட்டுக்கார அக்கா இன்னொரு அக்கா வந்துட்டு நேத்திக்கு நீ எங்க போயிட்டு வந்த, 11 மணிக்கு போனேயே அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இந்த மாதிரி நான் பாபா கோயிலுக்கு போயிட்டு வந்தேங்கக்கா அப்படின்னு சொல்லி சொன்னேன். அந்த அக்கா சொன்னாங்க, ஆமா பாபாவை வந்து இப்ப நிறைய பேர் கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க, அவர் வந்து நிறைய எல்லாருக்கும் வந்து நல்லது செய்யறாங்களாமா, வந்து நம்மளும் வார வார போகலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரிங்கக்கா போலாம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அன்னையிலிருந்து இது வரைக்கும் நாங்க வந்து தவறாம வந்து நாங்க பாபா கோயிலுக்கு நாங்க எல்லாரும் இங்க இருந்து ஒரு 10 பேர் நாங்க போறோங்க. இந்த லாக்டவுனுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. இப்ப மறுபடியும் லாக்டவுன் போட்டாங்க. நிறைய பேர் வரணும் கோயிலுக்கு அப்படிங்கறது என்னோட ஆசை. பாத்தீங்கன்னா நாங்க அதுக்கப்புறம் தொடர்ந்து பாபா கோயிலுக்கு போயிட்டு தான் இருக்கோம். தொடர்ந்து நான் பாபாவை வந்து வேண்டிக்கிட்டு தான் இருக்கேன். அவர் இன்னும் எக்கச்சக்கமான மிராக்கள் வந்து என்னோட வாழ்க்கையில வந்து பண்ணியிருக்காரு. ஒவ்வொரு நிமிஷமும் நான் அவரை தான் நினைச்சிட்டு இருக்கேன், அவரை தான் வேண்டிட்டு இருக்கேன். அவர் எனக்கு ஒரு நல்ல குரு மட்டும் இல்லைங்க, அவர் எனக்கு ஒரு நல்ல தகப்பனும் கூட. நான் அவரை வந்து அப்பா அப்படிங்கிற ஸ்தானத்துல தான் நான் வச்சிருக்கேன். அப்பா அப்பான்னு சொல்லி தான் நான் அவரை பேசுறேன். அவரு கூட சில நேரங்கள்ல சண்டையும் கூட போடுவேன். எனக்கு இப்ப எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பாபா 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 தாங்க. எல்லாமே என்னோட வாழ்க்கையே அவராதான் ஆயிட்டாரு. இன்னைக்கு எனக்கு எந்த அளவுக்கு நான் பாபாவை நம்ப இருந்தனோ அந்த அளவுக்கு வந்து பாபா என் வாழ்க்கையில மிராக்கள் பண்ணி என்னை இந்த அளவுக்கு இன்னைக்கு ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு அவரை பத்தி பேசுற அளவுக்கு கொண்டு வந்திருக்காருன்னா அவர் என் வாழ்க்கையில எத்தனை பண்ணிருக்கணும் நீங்க நினைச்சு பாருங்க. இந்த அளவுக்கு பாபாவை நம்பாம இருந்த என்னையே இந்த அளவுக்கு மாத்தி அவர் கொண்டு வந்திருக்காரு அப்படிங்கும் போது, நான் பண்ண தப்பெல்லாம் செய்யாம இருக்கிற உங்களுக்கு பாபா எவ்வளவு செய்வாருன்னு நினைச்சு பாருங்க. கண்டிப்பா எல்லார் வாழ்க்கையிலயும் பாபா எல்லாருக்கும் நல்லதே செய்வாரு. நம்பிக்கையோட நீங்க அவர்கிட்ட வேண்டுங்க, எல்லாருக்கும் வந்து நல்லது செய்வாரு. நாங்க வந்து பாத்தீங்கன்னா பாபாவுக்கு வந்து வார வாரம் பஜனையில சேர்ந்திருக்கேன். நானு கோயில போய் வார வாரம் நான் பஜனையும் கூட பண்ணிட்டு இருக்கேன் பாபாக்காக. நாங்க பாட்டெல்லாம் பாடிட்டு இருக்கோம். 10 மணிக்கு போனோம்னா 1 மணிக்கு தான் வீட்டுக்கு வருவோம். அந்த அளவுக்கு பாபா மேல ரொம்ப பக்தியா இருக்கேன். நானும் பைத்தியமா இருக்கேன்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு பாபா நிறைய மிராக்கள் என் வாழ்க்கையில பண்ணிருக்காரு. இதே மாதிரி உங்களுக்கும் கண்டிப்பா பாபா பண்ணுவாரு. நம்பிக்கையா அவரை நீங்க வேண்டிக்கோங்க. நான் எதுக்காக இதெல்லாம் உங்ககிட்ட சொல்றேன் அப்படின்னா, நீங்களும் வந்து இந்த அளவுக்கு நம்பாம இருந்த என் வாழ்க்கையிலேயே பாபா இவ்வளவு செய்யும்போது என்ன மாதிரி யாரு நினைச்சிருக்கீங்களோ நடந்திருக்கீங்களோ எனக்கு தெரியாது. நடக்காம எத்தனையோ பேர் இருக்கீங்க. அவங்க வாழ்க்கையில எல்லாம் வந்து எவ்வளவு மிராக்கள் செய்வார் பாபா. அதுக்காக உங்களுக்கு எல்லாம் இது தெரியணுங்கிறதுக்காக தான் நான் இதை வந்து உங்களுக்கு சொல்றேன். என்னோட வீடியோஸ் எல்லாம் நீங்க கேட்டதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. என்னோட சேனலை வந்து மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் மெயினா பாத்தீங்கன்னா பாபா பத்தி பேசணுங்கிறதுக்காகவே வந்து நான் இந்த சேனல் ஓபன் பண்ணேன். எப்படி பேசுறது அப்படிங்கறது எனக்கு தெரியல. நான் ஃபேஸ் காமிச்சு பேசணும் அப்படிங்கறத என்னோட ஆசை. அதான் எங்க வீட்டுக்காரர் வந்து அதுக்கு எனக்கு அனுமதி கொடுக்கல. கண்டிப்பா அது ஒரு நாளைக்கு நடக்கும். நீங்க வந்து கண்டிப்பா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எனக்கு தெரிஞ்ச பாபாவோட என் வாழ்க்கையில பண்ண மிராக்கள், எனக்கு பாபாவை பத்தி தெரிஞ்சது எல்லாத்தையும் கண்டிப்பா நான் வந்து உங்ககிட்ட வந்து நான் ஷேர் பண்ணிக்குவேன். கண்டிப்பா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். சாய்ராம்.